குட்டீஸ் திஸ் இஸ் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தமிழ். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? ஏழு இறக்கை குருவியும் தெனாலிராமனும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாடல் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பாடல் தான். என்ன பாடல்? முளப்பாரி பாடல். இது என்ன செய்வோம், நம்ம ஊரில் திருவிழாலாம் வரும்போது என்ன செய்வாங்க, இந்த பாடலாம் எல்லாரும் பாடிக்கிட்டு பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கும்மி அடிப்பாங்க. கும்மி அடிக்கும்போது பாடுறதான் என்னது, கும்மி பாட்டு. அதில் ஒன்றான முளப்பாரியை பற்றின பாடல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாட்டு பார்க்கலாமா? ஓகே. தன்னானே நானே தன தானே நன்னே நானே, தன்னானே நானே தன தானே நன்னே நானே. உன்னாண்டா நாளையில வசந்த செவ்வாய்க்கிழமையில ஓலக்கொட்டா ரெண்டெடுத்து ஓடும் இல்ல தொண்டடித்து. தன்னானே நானே தன தானே நன்னே நானே, தன்னானே நானே தன தானே நன்னே நானே. வாங்கிய அந்த முத்துக்களை வாளியில ஊற வச்சு கம்பந்தட்ட ரெண்டெடுத்து கணுக்கணுவா முறிச்சு வச்சு, சோளத்தட்ட ரெண்டெடுத்து சுளை சுளையாய் முறிச்சு வச்சு. மட்டான் தோடு திறந்து மாட்டருவு அள்ளி வந்து தன்னானே நானே தன தானே நன்னே நானே, தன்னானே நானே தன தானே நன்னே நானே. ஆட்டான் தோடு திறந்து ஆட்டருவு அள்ளி வந்து கடுகுலையும் சிறு பெயரு காராமணி பெயரு, மிளகுலையும் சிறு பெயரு முத்தானமணி பெயரு. மொளை போட்ட பொன்னானாலு ஓரலையா முளைப்பாரி, ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு. முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா, தன்னானே போடுங்கம்மா தன்னானே போடுங்கம்மா. தையலரை ஒரு குலவை தன்னானே போடுங்கம்மா, தன்னானே நானே தன தானே நன்னே நானே, தன்னானே நானே தன தானே நன்னே நானே. ஓகே குட்டீஸ், முளைப்பாரி பாட்டு பார்த்தீங்களா? இதில் உங்களுக்கு தெரியாத புது வேர்டெல்லாம் இருந்துச்சு, அதுக்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? முளைப்பாரி. முளைப்பாரினா என்ன அர்த்தம்? முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண்பாண்டம். முளைப்பாரி அப்படிங்கிறது வந்து முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண்பாண்டம். நெக்ஸ்ட்டு தயலர். இந்த வேர்டு நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இது என்னம்மா தயலர் அப்படின்னா? பெண்கள், பெண்களை குறிக்கிறதா என்னது தயலர். நெக்ஸ்ட்டு ஓலக்கொட்டான். ஓலக்கொட்டான்னா ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. ஓலக்கொட்டான் அப்படிங்கிறது வந்து ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு மாட்டாந்தொழு அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடு கட்டும் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் மாட்டாந்தொழு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆட்டாந்தொழுனா எஸ் ஆடு கட்டும் இடம். ஓகேவா குட்டீஸ், இந்த பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். பாய்.